ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் வேகன்சி தான். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜாப் வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் ரேஞ்சுக்கெல்லாம் சேலரி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 40,000 வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து யார் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கிவ்வேயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த கிவ்வேயில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இந்த கிவ்வேவே கொடுப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கங்க. தேர்ட் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா கிவ்வேவே வின்னர்ஸை வந்து அங்கே தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். முக்கியமாக இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா டன் ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் ரேண்டமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிவ்வே வந்து கொடுப்போம். ஸோ இந்த கிவ்வேயில் வந்து ஈஸியாக நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கக்கூடிய லாஸ்ட்டு 10 வீடியோவில் போயிட்டு இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டன் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்வேயில் வின் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு இன்கம் தமிழ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும், இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்கோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி 40K ப்ரஸஸ் ஜோகோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜோகோ இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாபு தான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஜோகோ கம்பெனியை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு வந்து இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த கம்பெனி பர்சனலாகவே பிடிக்கும், ஏன்னா இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்என்சி கம்பெனி, அதனாலவே வந்து பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விதமான ஒர்க் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சூப்பரான கம்பெனி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே நிறையா பேர் இந்த கம்பெனிக்கு ஜாபுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எபோட் ஜோவோன்னு போட்டு ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் எப்போவுமே எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் என்ன பொசிஷனுக்கு போகிறீங்கன்னு பார்க்கணும், என்ன கம்பெனிக்கு போகிறீங்கன்னு பார்க்கணும். அந்த பொசிஷனை பற்றியும் உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பற்றியும் நீங்கள் க்ளீனாக லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த கம்பெனியை பற்றிய டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக 4 ஜாப் ரோல்ஸ் தான் வந்திருக்கு, பட் நிறைய விதமான ஜாப் ரோல்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜாப்ஸ் தான் இது. பட் உங்களுக்கு எல்லா ஜாப்ஸுமே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாபுக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். முக்கியமாக இந்த பெங்களூர் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏரியாஸ் போகணும்னு நினைக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு சேலரி ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொசிஷன் ஒவ்வொரு ஜாபுக்குமே வந்து டிஃபர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இயருமே வந்து அப்டேட் ஆகும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு சேலரி ரேஞ்சு தான். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து 3 லேக்லேருந்து 15 லேக் வரைக்கும் பர் ஆனமுக்கு வந்து கொடுப்பாங்க, அதாவது ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பே பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட் ரைட்டர் அதாவது டெக்னிக்கல் ரைட்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2.5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் பர் இயருக்கு வந்து பே பண்ணுவாங்க. வெப் டெவலப்பர்ஸ்க்கு வந்து 3 லேக்லேருந்து 12 லேக் வரைக்கும் பர் இயருக்கு வந்து பே பண்ணுறாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.5லேருந்து 10 லேக் வரைக்கும் இயருக்கு பே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகக்கூடியது தான். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஜாபோட டிஸ்கிரிப்ஷனையும் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாபு தான். உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை நான் குயிக்காக லேர்ன் பண்ணிவிட்டு எது வந்தாலும் கற்றுக்குவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி எல்லாம் வந்து இருக்குது, உங்களுக்கு நிறையா வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறக்கெல்லாம் பிடிக்கும், இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கற்றுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் மாதிரி இருக்கும். இது வந்து வெளியே இருக்கிறதில்ல, உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டரில் எதுவும் ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர்ஸ். வெப் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெப்சைடு, வெப் அப்ளிகேஷன் அந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சேலரியும் வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த ரெண்டை கம்பேர் பண்ணுறதை விட இது வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டும் வந்து சேலரி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அடுத்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜோகோவில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூகுள் ரேஞ்சுக்கு எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸும் வந்து இருக்குது. அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு சைடில் வந்துட்டு டெவலப் பண்ணிகிட்டே இருப்போம்.
ஸோ அதனால் சாஃப்ட்வேர்க்குள் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஜாப் லிங்க்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜாபுக்குண்டான ஜாப் லிங்க்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ நீங்கள் அதை வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அல்லது நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இந்த ஃபீல்டு கரெக்டாக இருப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். மெயினாக என்ன அப்படின்னா ஜோகோவில் வந்துட்டு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா எந்த ஜாபுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட கான்செப்ட் வந்து ரொம்பவே கரெக்டான கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் வேணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்காததுக்கு ரீசன் என்னென்னா அவங்க மெயினாக வந்து ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து எல்லாத்தையுமே ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது 10 வருஷம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு இப்போ ஃப்ரெஷராக போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ஸ்கில்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இருக்கும். 10 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு தெரியாத ஒரு சில ஒர்க்கும் கூட ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்கில்ஸ். ஓகேவா, அந்த ஸ்கில்ஸை வந்து யார் டெவலப் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஜாப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல கான்செப்ட் தான். ஸோ வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வச்சு சேலரியும் அல்லது அந்த ஹையர் பண்ணுறதோ வந்து இது பண்ணாமல் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி இவங்க ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல கான்செப்ட் தான். நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குன்னு கான்ஃபிடென்ஸ்னால் நீங்கள் தாராளமாக எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்கும் எந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் ஹையர் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஏதோ ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜாப் இருக்கிறது நான் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது ஜாப் லிஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு வேறு ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாமே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 4 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ஆர் டெக்னிக்கல் ரைட்டர், இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கு. ஸோ இதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஜாப் வந்து பிடிச்சிருக்கோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ், எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஐஎம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நிறைய விதமான ஜோகோக்குண்டான இது அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னாவே போதும். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கரண்ட் எம்ப்ளாயி, எங்காவது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ்னு கொடுத்துட்டு அந்த கம்பெனி நேம் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோனு கொடுத்துருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருப்பாங்க, உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்னால் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கரண்ட் சிடிசி, இப்போ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ இயர்லி வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க, அதே வந்து என்டர் பண்ணிங்க, இல்லை அப்படின்னா 0 கொடுத்துருங்க. நீங்கள் எக்ஸ்பர்ட் சிடிசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமானது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு எது இருக்குதோ அதெல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லிங் டு ஒர்க் நைட் ஷிஃப்ட்னு கேட்டிருப்பாங்க, 24/7 ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியான்னு கேட்டிருப்பாங்க. விருப்பம் இருந்தால் கொடுத்துருங்க. நோட்டீஸ் பீரியட், சப்போஸ் ஏதாவது கம்பெனிலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகி இதில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் வந்து எவ்வளோ மந்த்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஒரு ஜாபை வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெஃபரல் இன்ஸ்டா ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. அடுத்து அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ரெசியூம் கேட்டிருப்பாங்க, இந்த ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட ரெசியூமை வந்து இந்த நேரத்தில் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஜோகோவில் ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வியூஸ். தேங்க்யூ.